வெட்ட வெட்ட தலைமுளைக்கும் அரக்கன் போல என்று கூறப்படுவது எது? அருகு, சிறகு, வரகு, பயிறு. அரகு சார். சூப்பர். குட் ஈவினிங் சார். என்னப்பா நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க? விஜய் சோனிலாம் எங்க சார்? அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்க. அவங்க அம்மா வர ஊட்டாண்டு அழுதுனுங்கிறாங்க. அதான் நாங்கள் டியூஷன் வரத்துக்கே டைம் ஆயிடுச்சு. இருங்கப்பா நம்ம டீசன் பஸ் வந்துட்டாரு. உனக்கே தெரியல சார், என் புள்ள முன்ன மாதிரி இல்லைங்க சார். என்ன தப்புமே பண்றது இல்லைங்க சார். யாரோ பண்ண தப்பு கவனம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க சார். புட்டப் கேஸ் சார். பசங்க மேல ஆல்ரெடி ரெண்டு சந்தேக கேஸ் வேற. இப்ப 75 பணம் வேலை செஞ்சிருக்கு போல. இன்ஸ்பெக்டர் நினைச்சா ஸ்டேஷன் வெளியே வரல. உங்களை முடிவெட்ட சொன்னலடா? நான் முடிவெட்ட போகும்போது தான் நான் புஷ்ணு வந்துட்டாங்க. எங்கப்பா போனேன் சார்? எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்கல? இந்தா இந்த ஃபைலில் சைன் பண்ணி ரிமைண்ட் பண்ணிடு சார். பசங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது சார். இது வரைக்கும் அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ எந்த தப்பு பண்ணல சார். நீங்கள் ஒரு வேளை அவங்கள ரிமைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது சார். அவங்க லைஃபை ஸ்பாயில் ஆயிரும் சார். வெறும் 75 தானே சார்? நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள ஸ்டேஷன் பைக்கில் ரிலீஸ் பண்ண முடியும் சார். சார் இவர் அந்த பசங்களோட டியூஷன் மாஸ்டர், ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. அதான் கருத்தா பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி ரெண்டு சந்தேக கேஸ் இருக்குது, இப்போ 75. நினைச்சா குண்டாஸ்ல தீக்குள்ள போட்டுருவோம் சார். 75 தானே சார்? 75னா விட்டுருலாமா? இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாது, சும்மா மூலையில் உட்காந்து கஞ்சா ஆச்சுன்னு கை மாத்தின்னு இருக்குதுங்க. நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு சார். நீங்க நினைச்சா அவங்க லைஃபே மாறிடும் சார். எஃப்ஐஆர் போட்டாச்சு, கோர்ட்ல பாத்துக்கோ. யோ இந்தா கூட்டிட்டு போயா சார். இது போன வருஷம் வந்த கம்ப்ளைண்ட் சார். இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அவங்க? ஆமா, போன வருஷத்துல இருந்து தேடி நின்றோம், இப்பதான் கிடைச்சானுங்க சார். இவங்க நம்ம ஏரியா பசங்க சார், நம்ம ஏரியால தான் இருக்காங்க. 1 இயரா தேடி இருக்கேன்னு சொல்றீங்க. யாருடைய பசங்க அடிச்சிருக்கானுங்க? கார்பரேஷன் கமிஷனருடைய பையன் அடிச்சிருக்கானுங்க. அடிப்பட்டது கார்பரேஷன் கமிஷனர் பசங்களா இருக்கலாம், ஆனா அடிச்சது இவங்க இல்ல சார். நீங்க ஆள் கிடைக்கலன்றதுக்காக அவங்க மேல புட்டப் கேஸ் போறீங்க சார். சட்டையை அயன் பண்ணி தானே போட்டிருக்கேன், ஏன் கசங்கணும்னு நினைக்கிறேன். ஓ சார் கூட்டிட்டு போயா? ஓகே. சட்டத்தை பத்தி எங்கிட்டே சொல்றான் பெரிய மயிறு. அடுத்த மாசம் ஐஏஎஸ் செகண்ட் லெவல் எக்ஸாம். நல்லதுப்பா, தைரியமா இரு. சரிம்மா. முருகன் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டானா? கொடுத்துட்டான்ப்பா. அம்மாவை பத்தி கவலைப்படாத, அம்மா நல்லா இருக்கேன். சரிம்மா, உடம்பு பத்திரமா பாத்துக்கமா, ஒழுங்கா சாப்பிடு. சரிப்பா, நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்க. வணக்கம்மா. நான் வேதவதி, உங்க பையனோட கிளாஸ்மேட். உங்க பையனை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, அவனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பானே? இல்லையம்மா. சொல்லலையா? இனிமே சொல்லுவாரு. சரிம்மா, அண்ணனை பாத்துக்கோ. அண்ணனா? அவன் என் ஃப்ரெண்டுமா. சரிம்மா பாத்து. சரி வச்சிரம்மா. அம்மா ஊருக்கு வரும்போது மறக்காம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நான் ஏஎஸ் ஆனா தான் எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. ஏ அங்க பார் சொல்லு, ரெண்டு காதல் புறாங்க ரெக்கை விரிச்சு உட்காந்துக்குதுங்க. அவனை கலாச்சாரம் அந்த பொண்ணை கலாச்சலாமா? உனக்கே சொல்லு, அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டுது. ஏன்னா அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி பசங்களை பிடிக்கவே பிடிக்காதுரா. எப்படி பிடிக்கும், எனக்கே பிடிக்க மாட்டுது. சாரி, உங்க அம்மா லைஃபுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ட்ராஜடி இருக்கா? எங்க அம்மாவோட கனவு நான் ஏஎஸ் ஆகணும்ன்றது, என்னோட கனவு என் அம்மாவோட கனவு பலிக்கணும்ன்றது. அதான் இந்த மாதிரி புக்ஸ், ஸ்டடீஸ், ஸ்காலர்ஷிப் எல்லாம். செலவே இல்லாம கெத்தா ஸ்காலர்ஷிப்ல படிச்சு வந்துட்டீங்க போல. இல்லங்க, வறுமையிலையும் படிச்சு வந்தேன். அப்ப நம்ம கதை? நாம வெறும் ஆக்ஷன் தான்டா. அப்ப அவங்க அது எங்கன்னா பார்க்ல உங்க பாட்டு பண்ண வரோம், நீ மூடணுவா.